ஹாய் கைஸ், ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் 7:00 தான் எழுந்திரிச்சேன். எனக்கு முன்னாடியே பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க. எப்பயுமே எனக்கு முன்னாடியே பாப்பா எழுந்திரிச்சிருவாங்க. என் நைட்டில் தூக்கமே இல்லை ரெண்டு பேருக்குமே. ரெண்டு நாள் பாப்பா உடம்பு சரியில்லாதனால அவங்களும் தூங்கலை, நானுமே சரியாக தூங்கலை. ப்ரெக்னென்சி டைமில் ப்ரெஷ் யூஸ் பண்ணி ப்ரெஷ் பண்ணால் வந்து ரத்தம் வருது அப்படின்ட்டு நான் பல்பொடிக்கு மாறினேன். அப்போருந்து இப்போ வரைக்கும் அந்த பல்பொடி வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். அது என்னமோ தெரில, எனக்கு வந்து பல்பொடி யூஸ் பண்ணாதான் இப்போ ஓகேவே இருக்குது. பாட்டி வந்து செடியில் உள்ள தக்காளிலாம் பறிச்சுட்டு இருந்தாங்க. நான் சரி நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். ஒரு சில தக்காளி இந்த மாதிரி பூச்சிலாம் கடிச்சிருந்துச்சு, அதெல்லாம் தூக்கி போட்டு நல்ல தக்காளி மட்டும் பறிச்சு கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். பால்கார அண்ணா வேற வந்திருந்தாங்க, அதனால அவங்கள்ட்ட பால் வாங்கிட்டு எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்கலான்னு போனேன். தயிர் வந்து ஊற்றி வைக்கிறதுக்காக தயிர் வெளியே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இப்போ எல்லா சாப்பாடுக்குமே நான் தயிர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் சப்பாத்தி கூட இப்போ தயிர் வச்சு தான் சாப்பிட்றேன். அது ஏன்னு தெரில, தயிர் வந்து எனக்கு அவ்வளோ இஷ்டமாயிடுச்சு இப்போ. அதனால் தயிர் ஊற்றி வச்சிடலாம் அப்பா மிச்ச பாலை அப்படின்னு எடுத்து வச்சாச்சு. கவுனி அரிசியில் வந்து உப்புமா மாதிரி ரெடி பண்ணுவேன், அது அம்மா பண்ணித்தர சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் இட்லியே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானும் தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். நீங்கள் இது வரைக்கும் கருப்பு கவுனி அரிசி வந்து ட்ரை பண்ணதில்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறையா ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நானே ரீசெண்ட் டைமில் தான் இது வந்து அடிக்ட் ஆகிட்டேன். இப்போலாம் அடிக்கடி இந்த கருப்பு கவுனியில் ஏதாவது பண்ணி சாப்பிட்ருவோம். எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் லைட்டாக காஃபி இருந்தால் தான் பிடிக்கும். எனக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்க வந்து லைட்டாக தான் போட்டு தர சொல்லுவாங்க. அதனால் லைட்டாக காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் மிச்ச பால் தயிர் ஊற்றி வச்சுட்டேன். பாப்பா வந்து இப்போ கொஞ்ச நாளாக அவ்வளோவா சாப்பிட்றதே கிடையாது. ஒரு வாய் ரெண்டு வாய் தான் வாங்கிக்குவாங்க. அதுக்கு மேலே வந்து வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க, அழுக ஆரம்பிக்கிறாங்க. போஸ் பண்ணாலே ரொம்ப கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. டாக்டர் கன்சல்ட் பண்ணால் அவங்க இந்த ஸ்டேஜில் இப்படி தான் இருப்பாங்க, இதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அவங்க சாப்பிடாத நேரம்லாம். நான் சப்பாத்தி சேலஞ்ச் ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு 3 நாள் சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு எவ்வளோ கேஜி கம்மியாகுது பார்க்கலாம் அப்படின்னு. அதனால் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். இது வந்து லாஸ்ட் டே. இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் வேறு, அதனால் 10 மணிக்கு மேலே தான் நான் சாப்பிடுவேன். 2 சப்பாத்தியும் வீட்டில் வந்து பட்டாணி குருமா வச்சுருந்தாங்க, அதையும் வச்சு 10:30 மேலே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டோன்னு பாப்பா தூங்கியிருந்தனால நானும் தூங்கிட்டேன். மத்தியானத்துக்கு மேலே தான் எழுந்திரிச்சேன். எப்பயுமே நான் பகலில் வந்து தூங்கவே மாட்டேன். ஒரு 2 நாள் தூக்கமே இல்லாதனால என்ன ஏறியாமே தூக்கம் வந்துருச்சு. நானும் அந்த டைம் நல்லாவே தூங்கிட்டேன். 2 மணிக்கு தான் எழுந்திரிச்சேனே. எழுந்திரிச்சோடனே 2 சப்பாத்தி, வெங்காயம், தயிர், அப்புறம் காலில் வச்ச பட்டாணி குருமாவும் எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு. மகா சிவராத்திரினால ஈவினிங் கோயில் போறதா இருந்துச்சு. அதனால அம்மா வந்து பூக்கட்டி தரேன்னு சொல்லிட்டு பூக்கட்டி தந்தாங்க. இந்த பூ மட்டும் நான் ட்ரை பண்றேன் கட்டுறதுக்கு, ஆனா எனக்கு சுத்தமா வரவே மாட்டேங்குது. அதனால நானும் இப்போ கொஞ்ச நாள் அதை கட்டி பழகிறது கிடையாது. நானும் பாப்பாவும் இந்த அவுட்ஃபிட் தான் போட போறோம். இது வந்து நானே ஸ்டிச் பண்ணது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து குர்த்தி ஸ்டிச் பண்ணேன். நல்லாவே வந்துருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாருமே கேட்டிருந்தாங்க, யார்கிட்ட ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. அவ்வளோக்கு பெர்ஃபெக்டா அழகா ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நெயில் வந்து பார்க்க ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. பழைய நெயில் பாலிஷை வந்து நெயில் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு புது நெயில் பாலிஷை போட்டுக்கிட்டேன். பாப்பா தூங்கும் போதே நான் பொட்டு வச்சுருவேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பொட்டு வைக்க இருக்கவே மாட்டாங்க. பொட்டு வைக்க நம்ம பிடிச்சாலுமே அழுவாங்க. அதனால் அவங்க தூங்கும் போதே நான் மோஸ்ட்லி பொட்டு வைப்பேன் டெய்லியும். பாப்பா முழிச்சோடனே சக்கரவள்ளி கிழங்கு கொடுக்கலான்னு வேக போட்டிருந்தேன். அதை உரித்து அவங்க முழிச்சோடனே 1 வாய் கொடுத்தேன். அதுவும் 2-3 வாய் சாப்பிட்டாங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் வாங்கிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சளவு அவங்களுக்கு கூட்டிகிட்டு நானும் ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃபேஸ்க்கு எந்த க்ரீமும் இல்லை பவுட்ரும் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அது காலேஜ் டைம்லேருந்து அப்படியே பழக்கமாகிடுச்சு. ஸ்கூல் டைமில் ஆனால் பவுடர் அடிப்பேன். ஆனால் காலேஜ் வந்ததுக்கப்புறம் பவுடர் கூட அடிக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போயுமே அது பழக்கமாயிடுச்சு. வீட்டில் செடியில் பூத்த பூ கொஞ்சம் இருந்துச்சு. அதுவும் அம்மா கட்டின பூவையும் எடுத்து பேக்கில் வச்சுட்டேன். ஏன்னா போகும்போது நம்ம மறந்துடுவோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன்.
நம்ம வெளியே போயிட்டு வரனால லேட் ஆனாலும் ஆகும் அப்படின்ட்டு சப்பாத்தி போட்டு வச்சிட்டேன். ஏன்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னால 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். அதனால் இப்போ போட்டு வச்சுட்டா வந்தோடனே சாப்பிட்டுக்கலாம். அதனால் போட்டு வச்சாச்சு. எனக்கு தலையில் வச்சுக்க அந்த மாதிரி பிளாஸ்டிக் பூ இருந்துச்சு, அதை நான் வச்சுக்கிட்டேன். நானும் ரிஜுவும் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் எடுத்தோம். அது லாஸ்ட் வீடியோ லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். கோயிலுக்கு போயிட்டு நல்லா சாமிலாம் கும்பிட்டுட்டு அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க. அது எல்லாத்துலேயும் ஒரு ரூபாய் மட்டும் எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி சேலஞ்ச் வேறு இருக்கும், நம்ம ஹெவியாக சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ரூபாய் தான் சாப்பிட்டேன். அப்புறம் பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டேன். பாட்டிக்கு ஜெராக்ஸ் கடையில் வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பாட்டியையும் ரிஜுவையும் ஜெராக்ஸ் கடையில் விட்டுட்டு நான் கொஞ்சம் துணி வந்து வாங்க போனேன், தச்சு பழகிறதுக்காக வாங்க போனேன். ரிஜு வந்து மோஸ்ட்லி யாருக்கிட்டையுமே போக மாட்டா. என்கிட்டையும் பாட்டி எங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட மட்டும்தான் போவா, புதுசாக யாராவது வந்தால் போகவே மாட்டா. ஆனால் அந்த ஜெராக்ஸ் கடையில் உள்ள அக்காங்க கிட்ட சிரிச்சுக்கிட்டே போனால் எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. துணிலாம் வாங்கி முடிச்சுட்டு ஜுவல்லரி ஷாப் போகலாம் அப்படின்னு ரிஜுவையும் பாட்டியும் கூப்பிட்டுட்டு ஜுவல்லரி ஷாப் போயிருந்தேன். ரொம்ப நாளாக ரிஜுக்கு வந்து ஒரு டாலர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி இந்த வாட்டி போய் பார்க்கலாம் அப்படி போனேன். கலெக்ஷன் வந்து ரொம்ப ஓல்டாக தான் இருந்துச்சு. நான் கேட்டம் போது 2 வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நானும் 2 வாரம் கழிச்சு போகலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு போனோடனே மொதல் வேலையாக சாப்பிட்டாச்சு. ஏன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணும். அதனால் போனோடனே சாப்பிட்டாச்சு. இதோடு என் வ்ளாகை முடிச்சுக்கிறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.